இப்போ இருக்கிற ரொம்பவும் ஃபாஸ்டான உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட்றதில்ல. நம்ம நார்மலாக பட்டை தீட்டப்பட்ட அரிசியை வந்து வாங்கிட்டு வந்து போட்டுறோம். அதே மாதிரி அங்கங்கே கிடைக்கிற காய்கறிகளை வந்து கொஞ்சமாக வாங்கி நிறைய பேர் காய்கறிகளே சாப்பிட்றதில்ல. ஏதோ சாம்பார் வைக்கிறதுக்கும் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு தான் காயின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் வந்து காய்கறிகளை வந்து தனியாக வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா சமைத்த உணவுகளை தான் சாப்பிட்றாங்க, பச்சையாக யாரும் சாப்பிட்றதில்ல. சரி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட்லி மாவு தோசை மாவு கடையில் போய் வாங்குற நாம சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு, அதாவது சத்தான ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்றது கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதில் முக்கியமான ஒரு சத்தான உணவுப் பொருளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட பாரம்பரியமான ஒரு உணவு, நெல்லை ஊற வச்சு இடித்து அதுலேருந்து உமியை எடுத்து மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து அவல். அதே மாதிரி அவலில் நிறையா வகை இருக்குங்க, அதோடய கலரை பொறுத்து வேறுபடும், அரிசியோட நிறத்தை பொறுத்து வேறுபடும். நம்ம சிவப்பு அரிசி பார்த்துருப்போம், அதே மாதிரி சிவப்பு அவல் வந்து இருக்குது. சிவப்பு அவலில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களும் நார்ச்சத்து இருக்குது. இந்த சிவப்பு அவலை பற்றி வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பண்ணிங்கன்னா, இதோட சிவப்பு நிறத்துக்கு காரணம் இதில் இருக்கிற ஆந்தோசயனின் அப்படின்ற நிரம்பி தான். சிவப்பு அவலில் வந்து நார்ச்சத்து, வைட்டமின் பி, கால்சியம், ஜிங்க்கு, இரும்புச்சத்து, மேங்கனீஸு போன்ற பல வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வெள்ளை அவலை விட வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அவலில் சத்துக்கள் அதிகம். அதுக்கு காரணம் என்னென்னா, சிவப்பு அரிசி வந்து பட்டை தீட்டப்படாத அரிசி, அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே அப்படியே இருக்கும், அதோடய சத்துக்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். இதோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட நேரத்துக்கு பசிக்காது, அதனால் நீங்கள் நிறையா சாப்பிட்டு உடம்பை வந்து வெயிட் போட மாட்டீங்க. அடுத்து மூளைச்சல்களை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம், வாய்ப்புண்ணை வந்து குணப்படுத்தும். இதில் ஃபைபர் சத்து இருக்கிறதுனாலையும், இது வந்து ரொம்பவும் எளிமையான உணவாக இருக்கிறதுனாலையும் ஈஸியாக செரிமானம் ஆயிரும். உடம்போட சூட்டை வந்து தணிக்கும், நம்மளோட உடம்புல இருக்க செல்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுத்து உங்களுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாகவே ஒரு 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, நிறைய சாப்பிட்டு நிறைய சாப்பாடு குழம்புன்னு நீங்கள் சாப்பிட்டு கிடைக்க வேண்டிய சத்து கொஞ்சோண்டு இந்த சிவப்பு அவலை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்து வேணும், உடனே வேணும், உடனே ஒரு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா சிவப்பு அவலில் சாப்பிட்லாம். நிறைய பேர் நடைபாதை பயணங்கள், ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்க, ட்ரிப்பு போகிறவங்க, அவங்கெல்லாம் வந்து வேர்க்கடலை அவல் அப்படிலாம் வந்து எடுத்துக்குவாங்க. உடல் பலவீனமாக இருக்கிறவங்க வந்து சிவப்பு அவலை சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட உடல் தேரும். சிவப்பு அவல் வந்து உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. உடலை வந்து உறுதி செய்வதற்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் மிக மிக முக்கியம். நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வந்து இது வலு கொடுக்கும். உங்களோட எலும்புகள் வந்து பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த எலும்பு வந்து சத்து ஏறுறதுக்கு இதில் இருக்கிற கால்சியம், மெக்னீஸ், மங்கனீஸ் போன்றவை வந்து வேலை செய்கிறதுனால உங்களுக்கு எலும்பு முறிவு உண்டாகும் அபாயத்தை குறைக்கும். நீங்கள் எங்கேயாவது போய் அடிபட்டீங்கன்னா கூட எலும்பு முறிவு உங்களுக்கு கம்மியாக தான் வந்து ஏற்படும். குடலுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கணும் அப்படின்னா தயிர் வந்து முக்கியமான சொல்லுவாங்க, ஏன்னா அதில் நல்ல பாக்டீரியா இருக்குன்னு. அதே மாதிரி அவளும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடலுக்கு ஆரோக்கியம் செய்யக்கூடியது. இதில் வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்ற வந்து மூலக்கூறுகள் இருக்குது, அதுவும் வந்து உங்கள் குடலுக்கு நல்லது பண்ணும். அவள் வந்து அதை உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து நொதித்தலுக்கு வந்து உட்படுத்துகிறாங்க, அதனால தான் வந்து இதில் நல்ல பாக்டீரியா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோன்னு நினைக்கிறவங்க சிவப்பு அவள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. சிவப்பு அவள் வந்து சமைக்கப்பட்ட ஒரு கப் அளவில் வந்து 250 கலோரி இருக்குது. அதே அளவு வந்து வறுத்த அவளில் வந்து பார்த்திங்கன்னா 333 கலோரி இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த சிவப்பு அவளையும் வேர்க்கடலையும் சேர்த்து சாப்பிடுவாங்க, ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாதுங்க, அது வந்து கலோரியை வந்து ஏற்றி விட்டுரும், அதிகமான கலோரி ஆக்கிரும். அதனால் சிவப்பு அவல் சாப்பிட்றவங்க, எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சிவப்பு அவலை மட்டுமே தனித்து சாப்பிடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடல் வந்து எடை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அதில் இருக்க சத்து வந்து குறையாமல் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உடலில் வந்து கொழுப்பு அதிகமாக சேர்ந்துச்சுன்னா உடலில் வந்து உபாதைகள் ஏற்படும், உடல் பருமன், இதய கோளாறு, இரத்த அழுத்தம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். உணவின் மூலமாக கொழுப்பை கரைக்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவப்பு அவலை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கங்க. சிவப்பு அவல் வந்து ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பின் அளவை வந்து குறைக்கும், உடலில் இருக்கும் கொழுப்பை கரைச்சி ஆரோக்கியமான உடல் எடையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சர்க்கரை நோயாளிகள் வந்து அரிசி உணவை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி அரிசி உணவை சேர்க்கக்கூடாது அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா, ஏன் அரிசி உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா, வெள்ளை அரிசி வந்து இரத்த சர்க்கரையில் வந்து பாதிப்பை உண்டாக்கும். அதனால் இந்த அவலை சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவை சமன் செய்து இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து இரத்தத்தில் உடனடியாக குளுக்கோஸ் கலக்காமல் இருக்காது. அதாவது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக தான் குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கலக்கும். அதனால் உங்களோட அந்த ரத்த சர்க்கரை அளவு ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் சிவப்பு அவல் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சிவப்பு அவலில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இரத்த சோகை வராமல் இருக்கும். ரத்தத்தில் சிவப்பணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் இரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாத்திரைலாம் நிறையா கொடுப்பாங்க. அதுக்கு போல் அந்த சிவப்பு அவலை சாப்பிடுங்க. கணவன்மார்கள் சிவப்பு அவலை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வாங்கி கொடுங்க. நமது உடலில் வந்து ஃப்ரீ ரேடிக்கலை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆக்சிஜனேட்டுகள் சிவப்பு அணுக்களில் இருக்குது. சிவப்பு அணுக்கள் வந்து புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய அமிலங்களை வந்து குடலுக்குள் செல்ல விடாமல் தடுக்கிறது. பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அவலை சாப்பிடும்போது அது புற்றுநோயோட அபாயத்தை வந்து தடுக்கிறது. நேரமும் வாய்ப்பும் இருக்கிறவங்க நெல்லை வாங்கி 2 மணி நேரம் ஊற வச்சு இடித்து அவலாக்கி பயன்படுத்தலாம். சத்துக்கள் சேதாரம் இல்லாமல் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி முடியாதவங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டு கடைகளில் அப்புறம் அரிசி கடையில் சிறுதானிய கடையில் எல்லாத்துலேயுமே அவல் கிடைக்குது. அதை வந்து கண்டிப்பாக வீட்டில் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நெல்லை விட தானிய அவலில் சத்துக்கள் அதிகம், சுவையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட அதிகமாகவே இருக்கும். பச்சையாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து வேக வச்சும் சாப்பிடலாம். வெந்நீர், பால், ஜூஸ், தயிரில் வந்து ஊற வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். நெய் அல்லது வெண்ணையோடையும் கலந்து சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு எந்த சத்துமே கிடையாது, அவங்க உடம்பு தேராது, சத்துக்கள் நிறையா இருக்காது, அடிக்கடி நோய் வாய்ப்படுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக தாய்மார்களும் சரி தந்தைமார்களும் சரி, எப்போ வந்து நீங்கள் மளிகை கடைக்கு போனாலோ இல்லை சூப்பர் மார்க்கெட் போனாலோ சிவப்பு அவலை மாதம் மாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டுருங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சிவப்பு அவலை வந்து பாலில் வந்து லேசாக ஊற வச்சு தேங்காய் துருவல், ஏலத்தூள், நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அவலை வந்து உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தொடர்ந்து வாரத்தில் 2 முறை இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பலன் வந்து தெரியும். வளரும் குழந்தைகளுக்கு அவல் வந்து மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்து உணவுப் பொருள். தயவுசெய்து தாய்மார்கள் சிவப்பு அவலை குழந்தைகளுக்கு கொடுங்க. இதை வந்து வேறு விதமாக செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா பாயாசம், புட்டு, கஞ்சி, உப்புமா அப்படி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து இதை வந்து உருண்டை மாதிரி செஞ்சு, உருண்டை பிடிச்சி நாட்டு சக்கரை கருப்பட்டிலாம் சேர்த்து அவலை வந்து உருண்டை மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு தரலாம். இந்த அவல் உருண்டையும் சிவப்பு அவல் உருண்டையும் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இவ்வளோ சத்து இருக்கிற சிவப்பு அவலை நீங்கள் இன்னமும் பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்னா அது நம்மளோட தப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.